ஹாய் ஆலோ அண்ட் வெல்கம் டு சாண்டி ஸ்கேமிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ விட்டுருக்க புது ஈவெண்ட்டை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் ஓகே வாங்க அந்த ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்த்துடலாம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட் ஸ்கீனில் ஒரு புது திருப்பத்தையை வந்து நான் கொண்டு வர இருக்கின்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பற்றி போட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் நாங்கள்லாம் எப்படி பார்க்குறதுன்றது எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அதனால் ஃப்ரைடே ஃப்ரைடே ஒரு புது திருப்பத்தை வந்து கொண்டு வர இருக்கலான் இருக்கேன் நம்ம பழைய கேமை பற்றி போடலான் இருக்கேன் அதாவது பழைய கேமை வந்து இப்போ நிறைய பேர் மறந்துட்டு வராங்க இந்த மாதிரி ஃபோனில் இருக்க நிறைய கேம்ஸ் தான் இருக்காங்க இன்க்ளூடட் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி சம்திங் சம்திங் நிறைய கேம் தான் இருக்காங்க ஃபோனில் தான் வந்து எல்லோரும் போயிட்டுருக்காங்க வீட்டில் எல்லோரும் கும்பலாக சேர்ந்து விளையாடுறதே மோஸ்ட்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்னே சொல்லலாம் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிற காரணத்தினால அதை பற்றி இனிமேல் ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து உங்களுக்காக சொல்லலான் இருக்கேன் உங்களுக்கு இந்த ஃப்ரைடே வந்து என்ன கேமை பற்றி சொல்லலான்னு வந்து நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கேம் பிடிச்சிருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரியும் அதோடய ஹிஸ்ட்ரி அதனால் என்னென்ன நடந்திருக்குன்றதை பற்றியும் நான் நிச்சயமாக உங்களுக்கு அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை சிக்ஸ் நிமிட்ஸ் கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன் ஓகே இந்த இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அதை பற்றி தெரியும் ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் பற்றினா ஒரு அப்டேட் கூட நம்ம போயிடலாம் ஃப்ரீ ஃபயர் ஓபி டுவெண்ட்டி த்ரீ அப்டேட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு இன்னும் தெரியலை ஆனால் அது கேன்சல் ஆகிடுச்சுன்னு தான் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னால் இன்னைக்கு எனக்கு அவ்வளோவான விஷயங்கள் வந்து இன்னைக்கு எனக்கு வரலை ஓகே நேற்று விட்டு இருந்த ஒரு புது அப்டேட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம் அதாவது அந்த ஓகே வாங்க இந்த விஞ்சன்ஸ் ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் விளையாடுனிங்கன்னா ஒரு டோக்கன் தருவாங்க ஒரு பத் அதாவது இன்றைக்கி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து டோக்கன் தந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டீன் ஜூலை மட்டும் உங்களுக்கு ஒரு மேட்ச்சுக்கு அஞ்சு டோக்கன் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டடாக பர் டேக்கு தந்து தான் சொல்லியிருக்காங்க அங்கே அது அளவுக்கு அதாவது அன்லிமிட்டட் போட்டிருக்காங்க எனக்கு வந்து நேத்து தான் டென் கிடச்சிச்சு அதை பற்றி எனக்கு தெரியல அவ்வளோவா ஓகே லாகின் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் லாகின் ரிவார்ட் கொடுக்குறாங்க அந்த பேட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அது திங்ஸோ அது ஒரு அது ஒரு லெஜெண்டரிஸ் கென்னுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருக்குன்னே சொல்லிடலாம் இது இந்த பண்டில் நடக்கிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயித் வரைக்கும் நடக்குது அந்த டோக்கன் கொடுக்குறதும் அது வரைக்கும் நடக்குது அதுமாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து அந்த லாகிங் ரிவார்ட் பேட் தந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கலர் கலர் பண்ணி நீங்கள் கலர் பண்ணி கலர் காம்படிஷன் ஒன்று விட்டுருக்கானுங்க அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெட் ஸ்கின் மற்றும் அந்த லூட் பாக்ஸ் ஸ்கின்னும் உங்களுக்கு தரேன் அது மட்டும் இல்லை ஒரு காஸ்ட்யூம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூலேருந்து ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து வரைக்கும் ஷேர் ஈவென்ட் டு டு கெட் ரிவார்டு அதாவது அந்த சோஃப் போர்டோட அந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு தந்துடுறாங்க இது எத்தனை பேருக்கு இதில் என்னென்ன பிடிச்சிருக்குன்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்க இந்த அப்டேட்லேயே இவ்வளோ தான் இருக்குது சொல்லலாம் எனக்கு வந்து அந்த பண்டில் எனக்கு அவ்வளோ பிடிக்கல உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அந்த பண்டில் என்ன அதாவது அந்த ஃபோட்டோ அதாவது அந்த பிக்சரில் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அது நம்ம போட்டு பார்த்தா நிச்சயமாக எனக்கு ரொம்ப பிடிக்கல இவன் வந்து ஆனால் அந்த கொடுத்த பில்டப் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கலன்றதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணதவங்க கீழே போய் மறக்காம ஃபாலோ பண்ணிவிடுங்க அப்போ நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் அதுலேயும் ஃபஸ்ட்டே வந்துடும் ஓகே வியூவர்ஸ் எந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினச்ச தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனால டிஸ்லைக் ஆச்சு பண்ணி ஏன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பியூஸ் நாளைக்கும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தோஷ்குமார் டட்டா பபாய்